ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே வரும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் தெரிய வரும். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, லூலுக்கு போயிருந்தோம். லூலு போயிட்டு கொஞ்சம் க்ரோசரிஸ்லாம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு எல்லாமே வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் லன்ச்சுக்கு வந்து நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். நான் லூலூவில் பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையும் தனியாக டெடிக்கேட்டட் வீடியோவாக நெக்ஸ்ட் ஷாப்பிங் ஹாலாக நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நான் இன்னும் ஷாப்பிங் ஹால் நிறையா வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. எடிட்டிங் ப்ராசஸில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்க்க முடியும். இந்த லெமனே ட்ரிங்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து மோர் தான். ஸோ இது மின்ட் கலந்த ஒரு லெமன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இங்கே சவுதியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிய வந்திருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் லூலூவில் பர்ச்சேஸ் பண்ண கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து அன்றைக்கி கிடச்சிது. அண்ட் நிறையா கிடைக்கல, அதனால் எனக்கு தேவையாக கொஞ்சம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நாங்கள் வந்து லஞ்சுக்கு சவுதியில் இது வரைக்கும் வெளியில் போனதில்லை. ஃப்ரைடே வந்து நான் வந்து குக் பண்ணிடுவேன். பிகாஸ் அந்த ஒரு டே தான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் இருக்கும். ஸோ ஏதாவது நான்வெஜ் எடுத்து சமைப்போம். பட் அன்னைக்கு வந்து ஓகே, ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, பார்பிக்யூ டு நைட். இது வந்து சவுதியில் ஒரு ஃபேமஸான ஹோட்டல், பாகிஸ்தானி ஹோட்டல். பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆக்சுவலி போகும்போதே 2:30 ஆயிடுச்சு. பிகாஸ் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்றதுனால மேப் யூஸ் பண்ணிவிட்டு போகும்போது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் நான் துபாயில் இருக்கும்போது பார்பிக்யூ நேஷன் அப்படின்றது நம்ம இந்தியாவிலையும் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்பேர் பண்ணும்போது எனக்கு அதை விட இது வந்து ஓகேவாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் ஸ்டார்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டு சாலட்ஸ்லாம் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு சாலட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ சாலட்ஸ் வந்து அவங்க எடுத்தாங்க. அண்ட் மின்ட் யோகர்ட் எல்லாமே எடுத்துட்டு ஸ்டார்டர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரைஸ் வெரைட்டிஸ், கிரேவி வெரைட்டிஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. நான் அந்த பஃபே வந்து நான் வீடியோ எடுக்கலை. பிகாஸ் ரொம்ப பயங்கர பசியில் இருந்தோம் எல்லாருமே. ஸோ ஸ்டார்டர்ஸ் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறையா ரைஸ் வெரைட்டி இருந்துச்சு. பட் வந்து நான் வந்து சிக்கன் பிரியாணியும் அண்டு பட்டர் சிக்கன் மசாலா, சிக்கன் டிக்கா மசாலா, அந்த மாதிரி சோலா பட்டூரா நான் இந்த மாதிரி எடுத்திருந்தோம். ஸோ எனக்கு வந்து ஓவராலாக வந்து ஓகே, டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருந்தது. பார்பிக்யூ நேஷன் ட்ரை பண்ணவங்களுக்கு இங்கே வந்து இது சாப்பிடும்போது ஓகேவாக தான் இருக்கும். பட் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, டேஸ்ட் சூப்பராக தான் இருந்தது. பட் ஐஸ்கிரீம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிட்டதுனால மெல்ட் ஆகிட்டு அது வந்து எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். நல்லாவே இல்லை. அண்ட் தென் கொஞ்சம் ஸ்வீட்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து கன்சியூம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து க்ரீன் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து மினிசோவில் என் பொண்ணுக்கு வந்து ஸ்லீப்பிங் பில்லோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஸோ நம்ம வந்து அது கையில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம், நல்லாயிருக்கும். என் பொண்ணு தான் வாங்கியிருந்தா. இது வந்து 30 சவுதி ரியால் அப்படின்ட்டு 600 ருபீஸ் இந்தியன் ருபீஸ்க்கு இது வந்து அவள் தான் பிக் பண்ணியிருந்தா. ஸோ மினிசோ போனது வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஸோ அதில் வாங்கினது தான் இது. இப்போ வந்து அவன் நைட்டு தூங்கும்போது சப்போஸ் அதை கீழே வச்சுட்டானா, நான் தான் அதை எடுத்து வச்சு தூங்கிட்டுருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ஈவினிங் வந்து நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, ஹயத் மால், ரியாதில் இருக்கிற ஹயத் மால் தான். ஸோ இந்த மால் வந்து ரொம்ப பெரிய மால். சஹாரா பிளாசா அப்படின்ற மால் கிட்டேயே வந்து ஹயத் மால் அப்படின் இருக்கும். ஹயத் மால் வந்து எல்லா ஷோரூமும் வந்து அதில் இருக்கும். எக்ஸ்பெஷலி வந்து எனக்கு வந்து பிராண்டட்ஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா ஹயத் மால், ரியாத் கேலரி அப்படின்ற இங்கே இருக்கிற மால்ஸில் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அங்கே கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ ஈவினிங் போயிட்டுருக்குறோம். நான் எப்போதையுமே எனக்கு வந்து ஈவினிங் ரைடு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரைடே வந்து நான் சொன்ன மாதிரி அதுதான் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் லஞ்சுக்கு போயிருந்தது. இல்லைனா நாங்கள் வந்து ஒரு 6 o'clock, 7 o'clock அந்த மாதிரி தான் வந்து வெளியில் கிளம்புவோம். பிகாஸ் என் ஹஸ்பண்டுக்கு லீவ் இருக்கிறதுனால நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்து எங்கேயாவது ஷாப்பிங் மால் போவோம். இங்கே வந்து கரோனா வந்து இப்போ ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சு. எனிவே ஸ்டில் நான் சொல்கிற மாதிரி தான் ப்ரிகாஷ்னரி ஃபாலோ பண்ணணும் எப்போ எங்கே போனாலும். ஸோ எனக்கு வந்து இந்த ரோடு எக்ஸ்பெஷலி ஆன் த வே டு ஹயத் மால் வந்து ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். அண்டு டிராஃபிக்கும் வந்து அவ்வளோ இருக்காது ஈவன் ஃப்ரைடேஸ் கூட. ஸோ எனக்கு வந்து இந்த மால் வந்து எக்ஸ்பெஷலி வந்து ரொம்ப வந்து எனக்கு பிடிக்கும். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த மால் வியூவை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த பிரிட்ஜிலேருந்து இறங்கினதுக்கப்புறம் மால் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆகிறத வந்து நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். எவ்வளோ லென்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள்.
ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வர மால் வந்து சஹாரா மால் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மால். ஸோ இந்த இது வந்து ஹயத் மால். ஹயத் மாலில் தனியூப் இருக்குது, ஸோ ஹைப்பர் மார்க்கெட்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஜரீர் புக் ஸ்டோர், இது எல்லாருக்குமே வந்து இங்கே தெரிய வந்திருக்கும். ஜென்ரலாக வந்து ஆன் த வே போகும்போது வந்து ரொம்ப வந்து வீடியோ எடுக்கிறது இல்லை, பிகாஸ் அது என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக ட்ரைவிங்கில் இருக்குது அப்படின்றதுனால, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து ரொம்ப வீடியோஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போது எடுக்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ட்ராவலிங் ஆன் த வேயில் இருக்கிறது தான் நான் எடுப்பேன். ஸோ இப்போ மால்குள்ளே வந்தாச்சு, இது மார்க் அண்ட் ஸ்பென்சர். ஸோ மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சரில் வந்து எனக்கு வந்து ஜென்ரலாக கிளாத் வந்து ரொம்ப பிடிக்கும், பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இங்கே வந்து சவுதியில். ஸோ ஆஃபர்ஸும் வந்து அவ்வளோ இல்லை. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டோம். ஸோ இங்கே மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சரில் ஓட்ஸு, குக்கீஸு அண்ட் பாஸ்தா பேஸ்ட்டு எல்லாமே இருந்துச்சு, பட் நான் இது வரைக்கும் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சரில் வந்து ட்ரை பண்ணதில்லை. அண்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி பை டூ கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பாடி வாஷு அண்ட் எசென்ஷியல் ஆயில் அந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸில் இருந்தது. பட் ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அதர் ஷாப்ஸில், அதனால் நான் இதை வந்து வாங்கலை. பட் இது ஒரு நல்ல ஆஃபர் தான், பிகாஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் நீங்கள் வந்து 25 ரியாலுக்கு 2 எடுத்தீங்கன்னா ஒரு 25 ரியால் ஃப்ரீ அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ட்ரெஸ் வந்து நான் எதுவுமே இங்கே வந்து எடுக்கலை, பிகாஸ் ஆஃபர்லேயும் வந்து அந்தளவுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக இல்லை, ஆஃபர் போகவே வந்து ஜாஸ்தி ப்ரைஸ் தான் இருந்துச்சு. ஸோ நான் இங்கே ட்ரெஸ் எதுவுமே வந்து எனக்கும் என் பொண்ணு யாருக்குமே எடுத்துக்கல. ஸோ கடைசியாக வந்து மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சரில் ஒரு காஃபி கேப்பச்சுனோ குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். அந்த குக்கீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க, ஸோ அதை வந்து நாங்கள் குடிச்சிட்டு வந்துட்டோம். இதான் இந்த ஷாப்பிங் மால் விட வியூ, இது சென்டராக லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும் மால், வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், கரெக்டாக நம்ம வந்து போகணும். ஸோ எனக்கு வந்து இந்த மால் வந்து உள்ள லுக்கே ரொம்ப பிடிக்கும் எப்போதையும், அதோட லைட்டிங்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். ஃபுட் கோர்ட்டு ரொம்ப பெரிய ஃபுட் கோர்ட்டு அண்டு கிட்ஸுக்கும் ஸ்பார்க்கிஸ் ப்ளே ஏரியா உண்டு. ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து இங்கே ஹயத் மாலில் எக்ஸ்பெஷலி இருக்கிற ஷோரூம்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் எனக்கு வந்து ஜென்ரலாக எக்ஸ்பென்சிவாக இங்கே ஃபீல் ஆகுது. ஆஃபர்ஸும் வந்து ரொம்ப வந்து போகலை நான் விசிட் பண்ண டைமில். நாங்கள் வந்து தனூப் கீழே போனோம். ஸோ தனூப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், எஸ்பெஷலி வந்து கிச்சன் ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஆன் த அதர் சைட் ரொம்ப எக்ஸ்பென்சிவும், கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸும் இருக்குது. பட் இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் வந்து இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப நீட்டாக ஃபீல் ஆகும் தனூப் வந்து. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் பார்த்துட்டே வந்தாச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த இது எடுக்கிறதுக்கு வந்து இஷ்டம் இல்லை, அதனால் நான் வந்து இதில் எதுவுமே நான் பிக் பண்ணலை. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி இங்கே வந்து எனக்கு ஆர்கானிக்கில் இருந்து நிறையா ஸ்டெப்ஸ் வந்து தனூபில் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், ஆனால் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து இங்கே பிக் பண்ண மாட்டேன் நான். அண்ட் இங்கே வந்து சாக்லேட்ஸு, குக்கீஸு, கேக்ஸ் எல்லாமே வந்து நிறையா ஹியூஜ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து சாக்லேட்ஸ் அண்ட் கேக்ஸ் வந்து நிறையா கன்சியூம் பண்ணலை. அதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமாக சாக்லேட்ஸ் அண்ட் கேக்ஸ் சாப்பிடுவேன், பட் இப்போ என்னமோ தெரியலை ரெண்டுமே வந்து எனக்கு அவ்வளோ கன்சியூம் பண்ணுறது வந்து தோண மாட்டுது. ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து அதை கேப்சர் மட்டும் உங்களுக்காக பண்ணியிருக்கேன். அண்டு கேக்ஸ் வந்து இங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு எப்போதையுமே வந்து சததீன் தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே கண்டிப்பாக சவுதியில் இருக்கிறவங்களுக்கு சததீன் பேஸ்ட்ரி ரொம்ப தெரிய வந்திருக்கும், ஜென்ரலாக அங்கே தான் மோஸ்ட்லி எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ தனூபில் நான் இது வரைக்கும் கேக் வந்து ட்ரை பண்ணதில்லை, பட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் கேக்கு, சாக்லேட் கேக்கு, மூஸ் கேக் எல்லாமே இருந்தது.
இங்கே வந்து ஹாட்டாக பீஸா அண்டு சில பேஸ்ட்ரீஸும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பீஸா வேணும்னா இங்கே வந்து நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி ஆல்ரெடி வந்து ஹெவியாக சாப்பிட்டுட்டதுனால அது வாங்கலை அண்டு எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை. ஸோ அவங்க வந்து லைவாக செய்கிறதை வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே மோஸ்ட்லி மால்ஸில் வந்து ப்ளே ஏரியா கிட்டே அப்படியே ஃபுட் கோர்ட் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்கள் கிட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரைட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸு ஹயத் மால. இங்கே வந்து நிறையா ரைட்ஸ் இருக்குது அண்ட் அவங்களும் ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு தடவையும் ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஸ்டெர்லைசிங் ஸ்ப்ரே வந்து இது பண்ணிட்டு தான் அவங்க நெக்ஸ்ட்டு கிட்டை வந்து உட்கார விடுறாங்க. இந்த ப்ளே ஏரியாலேயே ஒரு ஸ்மால் ரோலர் கோஸ்டரும் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு வந்து நான் இது வரைக்கும் போனதில்லை இங்கே வந்து ரோலர் கோஸ்டர். பட் நான் வந்து அதை உங்களுக்காக கேப்சர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து என்னையால் அந்த ரோலர் கோஸ்டர் முடிகிற வரைக்கும் வந்து என்னையால் எடுக்க முடியல. பிகாஸ் இங்கே வந்து கொஞ்சம் வந்து அன்றைக்கி கூட்டமாக இருந்ததுனால நம்மளுக்கு வந்து இஷ்யூஸ் ஆகும். நிறைய பேர் இதில் ஃபேஸ் வந்து கவர் ஆகும்போது இஷ்யூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கிளிப்பிங் மட்டும் அதில் எடுத்திருக்கேன். எனக்கு எக்ஸ்பெஷலி இந்த மாதிரி லைட்டிங் ஸ்மால்குள்ளே இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அப்படியே ப்ளசண்ட்டாக நம்மளுக்கும் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு இந்த மாதிரி லைட்டிங்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப அது வந்து பிடிக்கும். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நான் நின்று வேடிக்கை பார்த்துட்டே தான் இருப்பேன். ஸோ இது வந்து ஈது கிட்ட அப்படின்றதுனால அந்த இடத்துல டெக்கரேஷன் வந்து நிறையா பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சென்டராக அந்த ஈது டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என் பொண்ணுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளை அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தோம். ஸோ அன்றைக்கி நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா ஷாப்பிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நைட்டு வந்து அங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட்லேயே வந்து நிறையா அங்கே எக்கச்சக்கமான வந்து ஸ்டால்ஸ் உண்டு. ஸோ நான் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அங்கேயே வந்து சாப்பாடு வந்து டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு அப்டேஷன்ஸாக வரும். ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே பீஸ்ஃபுல். தேங்க்யூ.